அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி, அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோலையும் ஒரு முக்கியமான தகவலை தான் ஷேர் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். அது என்ன அப்படின்னா, தனுவாஸ் 2023-24 அகாடமிக் இயருக்கான ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அட்மிஷன் ப்ராசஸ்ஸு இதில் இந்த பிடெக் கோர்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, பிபிஎஸ்சி அண்ட் பிடெக் ரெண்டு கோர்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவில் இந்த பிடெக் கோர்ஸை பற்றினா ஒரு முழு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்டை முடித்து காலேஜ் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அண்டு செகண்டு அலாட்மெண்ட்டுக்கும் அலாட்மெண்ட்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்டர்னல் கவுன்சிலிங் வந்துடுச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் அகாடமிக் கேட்டகரி எல்லாத்துக்குமே. இதில் இந்த பிடெக்கு அகாடமிக் கேட்டகரி இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அது இல்லாமல் இந்த செகண்ட் ரவுண்டில் எப்படி போச்சு, அண்ட் ஃபஸ்ட்டு ரவுண்டில் என்ன ஆச்சு, இப்போ தேர்ட் ரவுண்டு இருக்குமா அகாடமிக்கு, இந்த விஷயங்களை இந்த வீடியோவில் பேசுவோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டினு ஆன் பண்ணுவீங்க, அதுக்கு அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த பிடெக் அகாடமிக் ஸ்ட்ரீம் 29 பேர் பர்டிகுலரா பிடெக் நடந்துச்சு. 40 சீட்டு அண்ட் டைரி 20 சீட்டு, மொத்தம் 100 சீட்டு. அதுல அந்த ஃபுட் டெக்னாலஜி மட்டும் 29 பேருக்கு அலாட் ஆச்சு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அந்த 29 பேருக்கு வரைக்கும் கிடைச்சது. ஓசியை பொறுத்த வரைக்கும் 192.5 ஃபர்ஸ்ட் ரவுண்டில். இப்போ செகண்ட் ரவுண்டில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஓசியில் யாருமே கிடையாது ஓகேங்களா. ஸோ பிசி தான் வந்திருக்கு. பிசியோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு என்னன்னா 185, இப்போ செகண்ட் ரவுண்டில் 180 கிடைச்சிருக்கு கட் ஆஃப் ஓகேங்களா, கட் ஆஃப் மார்க். அடுத்ததான் எம்பிசி கேட்டகரி கிடைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 186 கட் ஆஃப் இருந்தது, அது வரைக்கும் அலாட்மெண்ட் போணுச்சு. அடுத்தது இப்போ வந்து 182 ரெண்டாவது ரவுண்டு. ஸோ ரெண்டாவது ரவுண்டில் 182 வந்துருச்சு, கிட்டத்தட்ட 3 மார்க் குறைஞ்சிருக்கு. அடுத்ததான் எஸ்சிக்கு எடுத்துக்கிட்டோம்னா 182 இருந்தது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டில் 177.69 வந்திருக்கு. இவங்களுக்குலாம் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த பிசிஎம்க்கு இந்த செகண்ட் ரவுண்டில் கிடையாதே கிடையாது, ஒருத்தருக்குமே அலாட்மெண்ட் இல்லை. ஸோ 179 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே கண்டிஷன். அடுத்ததான் எஸ்சிஏவுக்கு 184, அவங்களுக்கும் இந்த செகண்ட் அலாட்மெண்ட்டில் எதுவும் கிடையாது. அடுத்து ஓசியில் எஸ்டி சுத்தமாகவே கிடையாது, ஜீரோ தான் இந்த டெக்னாலஜிக்கில். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆக மொத்தம் இப்போ 29 பேர் அலாட் பண்ணதில் இந்த இன்டர்னல் கவுன்சிலிங்கில் 6 பேருக்கு இப்போ கிடைச்சிருக்க ஃபுட் டெக்னாலஜி. 29 பேரில் 6 சீட்டு காலியாகிருச்சு, அதனால அந்த 6 பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னும் 6 காலி ஆகுமா அப்படின்னு கேட்டால் இப்போ சொல்ல முடியாது. நான் அடுத்த ரவுண்டு வரும்பொழுது தான் சொல்ல அதை பற்றி பேச முடியும். ஸோ தேர்ட் ரவுண்டு இருக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ பிவிஎஸ்சியோட செகண்ட் ரவுண்டு வந்த பிறகு அதுவும் முடியணும். ஏன்னா அந்த பிடெக்கில் உள்ளதும் சில பேர் அதை ஆட் பண்ணியிருப்பாங்க, அங்கே கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா தேர்ட் ரவுண்டுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த லாஸ்ட்லேயே 6 பேருக்கு மேலே கிடச்சிருக்கு ஃபுட் டெக்னாலஜி. 29 இருந்தது, அப்போ 6 சீட்டு வேக்கண்ட் ஆகிட்டு அவங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு ரீஅலாட்மெண்ட்டில். அது மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தா தான் அந்த அப்டேட்லாம் அப்பப்போ தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.